பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நம்ம கிச்சனில் இருக்கோம் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டனை பேஸ் பண்ணி ஒரு தொக்கு, ஒரு மசாலா வறுக்கிறோம், வறுத்து அரைக்கிறோம். தென் அது இல்லாமல் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த வேக வச்ச மட்டன் ப்ளஸ் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பக்காவான சூப்பராக நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேசிக் ரெசிபி பட் நல்லா ஒரு யூனிக்கான ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ மட்டன் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மட்டன் தொக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். போன்லெஸ் மட்டன் 1/2 கிலோ, சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, நறுக்கிய சின்ன வெங்காயம் 15 நம்பர், நறுக்கிய தக்காளி 2, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் வரமிளகாய் 5, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 20 நம்பர். இப்போ மட்டன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வரமிளகாய் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டனில் வெறும் மஞ்சத்தூள் உப்பு, நல்லா சுத்தம் செஞ்ச மட்டன் சின்ன சின்ன பீஸாக வெட்டி தென் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொஞ்சமாக அந்த தண்ணியோட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ இது ஒரு ஸ்டைலு, இது ஒரு டேஸ்ட் இருக்கும். தென் இதிலே மிளகு, அடுத்ததாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், பட்டை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நம்ம மசாலா செய்கிறப்ப கொஞ்சம் பச்சை மிளகா தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, அவ்வளோதான். இது அப்படியே நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது ஆட்டும், ஆறினோன்னா நம்ம இதிலே இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. தென் இதிலே இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக மைய பேஸ்ட் பண்ணிக்கணும். இது நம்ம ப்ரெஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சூப்பர். ஸோ இந்த வறுத்து அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பக்காவாக நல்லா மைய அரைச்சி வச்சுட்டோம். இதில் தேங்காய் நெய், இந்த தேங்காய் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் பண்ணும். அடுத்ததாக சோம்பு, நம்ம அரை வேளை சோம்பு போட்டிருக்கோம், இது தாளிப்புக்கு. தென் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் ஸ்லைஸ் பண்ணால் சின்ன வெங்காயம், அதிலே நம்ம பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறோம். அரைவேளை பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்க்குறப்ப உங்களுக்கு மட்டன் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கடிப்பறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்கியாச்சு. தென் இதிலே நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போயே இந்த மசாலாவோட வாசம் நல்லா எம்மியாக இருக்குது, மவுத் வாட்டரிங்காகவும் இருக்குது. இதில் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூளோட உப்பு சேர்த்துருப்போம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இது தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், நல்லா மசிஞ்சு இந்த மசாலாவோட கலந்து பக்கா இந்த தேங்காய், இந்த மசாலா, இந்த சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து இப்படி கமான் கமான் கமான்னு கூப்பிடுது. மட்டனை சேர்த்துடலாம். இப்போ மட்டனை கொஞ்சம் தண்ணியோடு சேர்க்குறோம். அவ்வளோதான் ப்ராசஸ், பக்கா. உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு இந்த மசாலாவில் சேர்ந்து உள்ளே போயிட்டு திருப்பி அப்படியே நல்லா ட்ரை ஆகணும். அதுதான் பதம் நமக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன், மூடி போட்டுக்கிறேன். தென் மிதமான சூடு ஒரு 5 நிமிஷம், நல்லா ஸ்லோ ஃபயரில் 5 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி மசாலாவோட மட்டனோட சேர்ந்து ஒரு பக்காவாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துடும். நல்லா ஜூஸியாக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்மளோட வார்ம் மூமெண்ட் வந்துருச்சு.
வாவ் சூப்பர், நல்லா ட்ரையாக உங்களுக்கு பாருங்கள். மட்டன் தொக்குன்னா அப்படி தான், நல்லா தொக்கா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், எம்மி 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 ஃபார் யுவர் தமி அப்படின்னு சொல்லலாம். வாவ் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மட்டனோட பீஸ் சுப்ரீம் பீஸ் எல்லாம் போன்லெஸ் பீஸு, அது உள்ளார நல்லா அந்த சாறு, நம்ம அந்த அரைச்ச மசாலாவோட சாறு, இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு தனி ஃப்ளேவர், நல்லா ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்குது. இதை நீங்கள் ஃபீல் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பர் பக்கா. மட்டன் தொக்கு எப்படி செய்கிறோங்கிற பார்த்துடலாம். மட்டனை சின்ன சின்னதாக வெட்டி அதோட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்க தேவையான பொருட்களை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துட்டு அதோட இஞ்சி பூண்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. கடாயை சூடு பண்ணி தேங்காயை சேர்த்து சோம்பு கருவேப்பிலை தாளிச்சு அதோட நறுக்கின வெங்காயம் பூண்டு சேர்த்து வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே வேக வச்ச மட்டனை கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான மட்டன் தொக்கு தயாராகிடும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட டிஷ்ஷோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம தேங்காய் சட்னி செய்கிறப்ப தேங்காய்க்கு ஈக்குவலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும், ஆரோக்கியமும் கூட, ருசியும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிற ஒரு சூப்பரான டிஷ் கோவக்காய் சாதம்.